இந்த வருஷம் ஐபிஎல் நிறைய பேருக்கு பார்க்க பிடிக்காம இருக்க ஒரே காரணம், ஐபிஎல் பெஸ்ட் டீமான சென்னையும் மும்பையும் ரொம்ப சொதப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுனால தான். இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. பட் மும்பை தான் இன்னும் அவங்களோட வின்னிங் ஸ்டார்ட் பண்ணாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் எப்படி பிளே பண்ணாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட எம்ஐயோட பெஸ்ட் மேட்ச் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ எம் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஒரு சிக்ஸ் மூணு ஃபோர்னு பத்தொன்பது ரன் அடிச்சாரு. சஞ்சு சாம்சன் தன்னோட நாக்க பெர்ஃபெக்டா ஆடி 36 பால்ல 5-4, 2-6 தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. கருண் நாயர் 13 ஓவர் போட்ட பிரக்யான் ஓஜா ஓவர்ல 2-4, 1-6 அடிச்சு 16 ரன் அடிச்சாரு. அதே போல 26 பால்ல 7-4, 2-6 அடிச்சு கருண் நாயர் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 114-1. சாம்சன் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ண உடனே ரொம்ப அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பட் கருண் நாயர் அக்ரெசிவா ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. கருண் நாயர் அவுட் ஆன சோகத்துல சஞ்சு சாம்சனும் அடுத்த ஒரே பால்ல அவுட் ஆயிட்டாரு. ஹர்பஜன் போட்ட 18th ஓவர்ல ஜேம்ஸ் ஃபால்க்னர் 2-6 அடிச்சு டீம் ஸ்கோரை 150 கொண்டு வந்தாரு. பொலார்ட் போட்ட 20th ஓவர்ல பிராட் ஆர்ச் 16 ரன் அடிச்சாரு. பட் எதிர்பார்க்காத விதமா ஜேம்ஸ் ஃபால்க்னர் லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி மும்பைக்கு டார்கெட்டா 190 ரன் கொடுத்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த மும்பைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட், ஏன்னா இந்த மேட்சை மும்பை 14.3 குள்ள இந்த 190 ரன்ஸ் அடிக்கணும், இல்லனா மும்பை பிளே ஆஃப் போக மாட்டாங்க. அப்படி ராஜஸ்தான் பிளே ஆஃப் போனா மும்பையை 14.3 குள்ள ரன் அடிக்க விடாம தடுக்கணும். இதை சொன்ன உடனே மும்பை ஃபேன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. பட் சேஸ் பண்ண போறது மும்பை இந்தியன்ஸ், அவ்வளவு ஈஸியாலாம் அவங்கள குறைச்சி எடை போட்டுற முடியாது. மும்பை இந்தியன்ஸுக்கு ஓபனர்ஸா சிம்மன்ஸும் மைக்கஸையும் வந்தாங்க. சிம்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே போர் அடிச்சு தன்னோட அதிரடி நாக்க ஆட ஆரம்பிச்சாரு. பட் அன்எக்ஸ்பெக்டடா 12 ரன்ல தன்னோட விக்கெட்டை விட்டுட்டாரு. மைக்கஸையும் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு 2-6, 1-4 22 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. இப்போ கிரீஸ்ல கோரி ஆண்டர்சனும் பொல்லாடும் ரெண்டு பேருமே அட்டாகிங் பிளேயர்ஸ், மேட்சை பினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைச்சப்ப பொல்லாட் 1-6 அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. பொல்லாட் அவுட் ஆனதுமே மும்பை இந்தியன்ஸோட ஹோப்பே போயிடுச்சு. யாரும் நினைச்சு பார்க்காத விதமா கோரி ஆண்டர்சன் எல்லா பாலையும் 6-4 அடிச்சு மேட்சை மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வச்சிருந்தாரு. ரோஹித் சர்மாவும் பெருசா ஸ்கோர் பண்ணாம 16 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. இப்போ மேட்சை பினிஷ் பண்ண வேண்டியது கோரி ஆண்டர்சனும் 50 ராய்டும் தான். கோரி ஆண்டர்சன் 25 பால்ல 5-6, 3-4 அடிச்சு தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. 50 ராய்டு கிரீஸ்குள்ள வந்த உடனே ரன் அவுட் ஆக வேண்டியது. பட் அதை ராஜஸ்தான் ராயல்ஸ் மிஸ் பண்ணதால அவரோட இன்னிங்ஸ் எப்படி போய் முடிஞ்சதுன்னா, இப்ப மும்பைக்கு தேவையான ரன் 19 பாலுக்கு 43, கோரி ஆண்டர்சனும் 52 சேர்ந்து 8 பாலுக்கு 20 ரன் கொண்டு வந்தாங்க. இந்த 8 பாலுக்கு 20 ரன் அடிச்சாதான் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதனால அந்த பாலே கோரி ஆண்டர்சன் 4 அடிச்சு 5 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும் கொண்டு வந்தாரு. 5 பாலுக்கு 14 ரன் இருந்தப்ப அடுத்த பாலும் 4. இப்ப மும்பைக்கு தேவை 2 பாலுக்கு 8 ரன், நெக்ஸ்ட் பால் 6. இப்ப மும்பைக்கு தேவை 1 பாலுக்கு 2 ரன். ராய்டு 2 ரன் எடுக்க ட்ரை பண்ணி ரன் அவுட் ஆயிட்டாரு. சோ அதனால இந்த மேட்ச் டிரா ஆகிடுச்சு. நம்ம தேர்ட் அம்பையர் ஜி சம் கால்குலேஷன்லாம் போட்டு அடுத்த பால் 4 அடிச்சா மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல ஆதித்ய தாரே, அந்த பால் என்னாச்சுன்னா